ஹாய் குட்டீஸ், இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒரு கார்பன் அணுவும் ரெண்டு ஆக்சிஜன் அணுவும் இணைந்து உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பத்தி தான். கார்பன் டை ஆக்சைடு வாயு புவி மேற்பரப்புல 0.03% இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மற்றபடி எப்படியெல்லாம் கிடைக்குது, அதோட இயற்பியல் பண்புகள் என்ன, வேதிப்பண்புகள் என்ன, அதோட பயன்கள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா? மனிதர்களாகிய நம்ம மட்டும் இல்ல, அனைத்து உயிரினங்களுமே சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் வாயுவை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சுவாசித்தலின் போதும் அதிகமான அளவு பூமிக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது. அடுத்தபடியா சொல்லணும்னா, எரிமலை வெடிப்பின் போது உருவாகும் வாயுல முக்கியமான வாயு கார்பன் டை ஆக்சைடு வாயு தான். தொழிற்சாலை கழிவு மற்றும் வாகன கழிவு எல்லாத்துலயுமே இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்கிறது. அப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு இயற்பண்புன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதுக்கு நிறம் மனம் எதுவும் கிடையாது, வெப்பம் மின்சாரத்தை கடத்தாது, குளிர்ந்த நீர்ல கரையும், அமிலத்தன்மை கொஞ்சம் காணப்படுது, காற்றை விட சற்றே கனமான ஒரு வாயு இது, அதிக அழுத்தம் குறைந்த வெப்பநிலையில இந்த வாயுவை நம்மளால திரவமா மாற்ற முடியும். இது எரியாது, எரியறதுக்கு துணையும் புரியாது. இந்த வாயு எரிதற்கு துணை புரியாதுன்னு சொன்னோம். இதை அநேக இடங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, தீயணைப்பு கருவியை பார்த்திருப்பீங்க தானே. அதுல இருந்து வெளிவந்து நெருப்பை அணைக்கக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு வாயு தான். உலோகங்களோட கார்பன் டை ஆக்சைடு எந்த மாதிரி வினைபுரியும் தெரிஞ்சுக்கலாமா? 3 கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் 4 மூலக்கூறு சோடியமோட ஒன்னா சேர்ந்து 2 மூலக்கூறுகள் சோடியம் கார்பனேட்டுங்கிற சேர்மத்தை உருவாக்கிட்டு ஒரு கார்பன் அணுவையும் வெளியிடுது. மெக்னீசியமோட கார்பன் டை ஆக்சைடு எப்படி வினைபுரியுது? 2 மெக்னீசியம் அணுக்களோட ஒன்னா சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடுங்கிற 2 மூலக்கூறுவை உருவாக்குது. இதுலயும் ஒரு கார்பன் அணு தனித்து விடப்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம். அந்த காரத்தோட கார்பன் டை ஆக்சைடு ஒன்னா வினைபுரிந்து சோடியம் கார்பனேட்டுங்கிற ஒரு உப்பையும் நீரையும் உருவாக்குது. காரத்தோட வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாகுச்சுன்னா அந்த பொருள் ஒரு அமில பண்பு உடைய ஒரு பொருள். அதனால கார்பன் டை ஆக்சைடுக்கு அமிலத்தன்மை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுண்ணாம்பு நீர் கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு அறிவியல்ல சொல்லுவோம். அதோட சேர்ந்து வினைபுரியறப்ப கால்சியம் கார்பனேட்டுங்கிற ஒரு உப்பையும் நீரையும் உருவாக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கார்பன் டை ஆக்சைடு எங்கெல்லாம் பயன்படுது? சால்வை முறையில சோடியம் கார்பனேட் தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடோட பங்கு ரொம்பவே அதிகம். உணவுப் பொருட்களை பதப்படுத்தி கெட்டு போகாம பாதுகாக்கிறதுலயும் கார்பன் டை ஆக்சைடு பயனுள்ளதா இருக்கிறது. யூரியா உரம் தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு ரொம்பவே பயனுள்ள ஒரு பொருள். ஏற்கனவே பார்த்தோம், தீயணைப்பான்கள்ல கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவரக்கூடிய முக்கியமான வாயு. குளிர்பானங்கள் காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் எல்லாத்திலுமே கார்பன் டை ஆக்சைடு வாயு நிரப்பப்பட்டிருக்கும். குளிரூட்டிகள் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர், அதுல பயன்படுத்தக்கூடிய உலர் பனிக்கட்டி திட கார்பன் டை ஆக்சைடு தான். மேடை நிகழ்ச்சி திரைப்படங்கள்ல செயற்கை புகைமூட்டம் உருவாக்க பயன்படுறது கார்பன் டை ஆக்சைடு வாயு தான். சூரியன் இருந்து வெப்பத்தையும் ஒளியையும் பெற்றுக்கொண்ட பூமியானது அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடுது. இந்த அகச்சிவப்பு கதிரானது முழுவதும் எதிரொலிக்கப்பட்டுச்சுன்னா பூமியோட மேற்பரப்பு வெப்பநிலை குறைஞ்சிரும். அப்படி குறைய விடாம பாதுகாத்துக்கிறதுக்கு வளிமண்டலத்துல இருக்க சில வாயுக்கள் பயனுள்ளதா இருக்கு. பூமியிலிருந்து எதிரொலிக்கப்படுகிற அகச்சிவப்பு கதிர்களை
மறுபடியும் பூமிக்கு கொஞ்சம் திருப்பி அனுப்புது. இதைத்தான் நம்ம பசுமை இல்ல விளைவுன்னு சொல்றோம். இந்த பசுமை இல்ல விளைவுக்கு என்ன வாயுக்கள்லாம் காரணமோ அந்த வாயுக்களை நம்ம பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்றோம். கார்பன் டை ஆக்சைடு வாயு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, நீராவி, இது எல்லாமே பசுமை இல்ல வாயுக்களுக்கு சில உதாரணங்கள். அதே சமயத்துல இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வளிமண்டலத்துல அளவுல அதிகமாயிருச்சுன்னா பூமியின் வெப்பநிலை தற்போது இருக்கிறத விட ரொம்பவே அதிகமாயிரும். இத நம்ம புவி வெப்பமாதல்னு சொல்றோம். அப்படி உருவாகக்கூடிய புவி வெப்பமாதல் நிகழ்வு பூமியில் உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாம அந்த சூழ்நிலையை பாதிக்கக்கூடும். அப்படி என்ன என்னவெல்லாம் பாதிப்புகள் உருவாகும் தெரிஞ்சுக்கலாமா? இந்த புவி வெப்பமாதல் நிகழ்வுனால வெப்பநிலை அதிகமாகி பனிமலைகள் பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கும். வெள்ளம், மண்ணரிப்பு, பருவகாலம் சாராத மழை, இது எல்லாமே நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். உயிரி பல்வகை தன்மை இழப்பு பூமியில அதிகமா நேரும். நீர்னாலையும் பூச்சிகள்னாலையும் பரவக்கூடிய நோய்கள் அதிக அளவுல பரவ ஆரம்பிக்கும். இது எல்லாமே உலக வெப்பமயமாதலின் விளைவுகளா நம்ம சொல்லலாம். மழை நீரோட தூய வடிவம் நமக்கு தெரியும். தூய்மையான நீர்னாலே அது மழை நீர் தான். ஆனா அந்த மழை நீரையும் மனிதர்களாகிய நம்ம எப்படியெல்லாம் மாசுபடுத்துறோம், அதனால உருவாகக்கூடிய ஒரு மோசமான விளைவு தான் அமிலமலை. வாகனங்கள்லயும் தொழிற்சாலைகள்லயும் வெளியிடக்கூடிய புகையெல்லாம் எங்க போகும்? வளிமண்டலத்துல தான் போய் சேரும். அந்த புகையில என்னென்னலாம் இருக்கு? நிறைய மாசுக்கள் இருக்கு. அதுல சில முக்கியமான வாயுக்கள் என்னென்ன வாயுன்னு பார்க்கலாமா? சல்பர் ட்ரை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இதுல காட்டாத கார்பன் டை ஆக்சைடு, இந்த வாயுக்கள் எல்லாமே இந்த புகைகள்ல இருக்கு. நம்ம இப்ப சொன்னமே தூய நீர் மழை நீர்னு, மழை பெய்யிறப்போ அந்த புகையில கலந்திருக்கக்கூடிய இந்த வாயுக்கள் நீரோட கரைஞ்சு அதோட அமிலங்களை உருவாக்குது. அப்படி என்னவெல்லாம் அமிலங்கள் உருவாகும்னா, சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் போன்ற அமிலங்கள் உருவாயிட்டு மழை நீரின் தூயத்தன்மையை கெடுத்து அதை அமில மழையா மாத்துது. நம்ம பூமியை பாதுகாக்கிறது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? படிம எரிபொருள்களை குறைவா பயன்படுத்தணும், அதிக அளவுல காடுகளை வளர்க்கறது மட்டும் இல்ல, காடுகளை அழிக்காம பாதுகாக்கணும். குளோரோ புளோரோ கார்பன் சிஎஃப்சிங்கிற வாயு வெளிப்பாடை குறைக்கிற மாதிரி பொருட்களை பயன்படுத்தணும். அதிக அளவுல மரங்களை நடணும். இது எல்லாமே நீங்களும் பண்ணுவீங்க தானே? நம்ம பூமி நம்ம தான் பாதுகாக்கணும்.